வணக்கம். இது மீண்டும் ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ் படம் பொன்மகள் வந்தால் அப்படின்ற படம் இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இது ரிலீஸ் ஆகி சில பல தடங்களுக்கு பிறகு டைரக்டா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பத்தி நான் ரிவ்யூ சொல்ல போறதில்ல, ஏன்னா வந்து சில ரிவ்யூ வந்து இது யூடியூப்ல அடிச்சான வந்து நிறைய பேர் படத்தை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எல்லாம் மெஞ்சிருப்பாங்க. இப்படி அந்த படத்தை பத்தி நான் ரிவ்யூ பண்ண போறதில்ல. பட் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்டான எண்ணங்களை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்றேன். விரும்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சட்டன் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்க, சூர்யா அவர்கள் மேலேயும் ஜோதிகா அவர்கள் மேலேயும் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அளவுக்கு அதிகமான மரியாதைன்றத விட ஒரு அன்பு, ஒரு அன்பு அதிகமாக நான் உருவாச்சுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் சூர்ய ஃபேனோ ஜோதிக ஃபேனோ ஒன்று கிடையாது. வேறு மாதிரி நான் வேறு மாதிரி ஜானரில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கல, ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கல. காசுக்காக என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அது ஆக்ட் பண்ணுற ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல கருத்துக்களை நல்ல சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தில் சில ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும் தான் வந்து கண்டிப்பாக வந்து இது இருப்பாங்க. அவருடைய என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு விட்டுருங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஃபிலிம் 10 படமோ 20 படமோ பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து எந்த கதையோ அவங்க சூஸ் பண்ணுற கதையோ வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்காது. அப்புறம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யார் வந்து ஒரு படத்துடைய ஃப்ளாப்போ இல்லை ஒரு படத்துடைய வெற்றியை வந்து ஆக்ட்ரஸ் போகுது அப்படின்னாக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் போகுது அப்படின்னாக்க, ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த கதை நல்லா இருக்கு நல்லா செலக்ட் பண்ணாதான் அந்த படம் வந்து அடுத்தது வந்து இது மூவ் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரெடிட்டும் நல்லதோ கெட்டதோ ஃபஸ்ட் கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அதனால் இந்த படம் பொன்மகள் வந்தால் ஃபஸ்ட்டு நான் கிரெடிட் நான் யார் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஜோதிகா மேடம் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கொடுக்குறேன். அப்புறம் இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ண இந்த டீம் அவர்களுக்கும் இந்த படத்தை எடுத்த டேரக்டர் ஆகட்டும் கேமராமேன் டீம் ஆகட்டும் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டீம் ஆகட்டும் இதில் உழைச்ச எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய ரியல் சல்யூட் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு படம் இதுக்குள்ள அந்த படம் சார்ந்த எல்லாருக்கும் அந்த கிரெடிட் கண்டிப்பாக போகணும். அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணி விரும்புகிறேன். முக்கியமாக வந்து சினிமா துறை சார்ந்தவர்களாகட்டும் இல்லை வந்து மீடியா துறை சார்ந்த அனைவருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தினாக்கா இப்போ வந்து சைல்டு அபியூஸ் ஆகட்டும் இல்லை இந்த திருட்டு கேஸ் ஆகட்டும் ஒரு எந்த ஒரு விஷயமாகட்டும் தப்பு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு புழிஞ்சு அதை பற்றி பப்ளிஷ் பண்ணுறத இதை விட அந்த தப்புக்கு உண்டான எதனால் இந்த தப்பு இது உண்டாகுது அதுக்கான காரணத்தை வந்து யார் வந்து யாருமே வந்து அனலைஸ் பண்ணி அது அதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரிகாஷன் வந்து ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இதுவரையிலும் தெரியல. இப்போ நான் திருட்டு இது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடி கேமரா வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அது ஒரு ப்ரிகாஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு திட வரவங்க ஒரு கிணத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பயப்படுவோம். இது சொல்லுமே வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து ப்ரிகாஷன் பண்ண நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் வந்து மனிதர்களுக்கு ஆகட்டும் பெண் குழந்தைகளுக்கு ஆகட்டும் இல்லை பெண்களுக்கு ஆகட்டும் ப்ரிகாஷன் இது இந்தியாவில் இது இருக்கான்னு கேட்டாக்க நான் இது இந்தியான்னு சொல்கிறத விட இது உலகத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறத விட நான் வந்து நான் கம்மி தான் சொல்லுவேன். ப்ரிகாஷன் சொல்லணுன்னாக்க கண்டிப்பாக அவங்கள தான் கண்டிப்பாக இந்த ப்ரிகாஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன் அப்படின்னாக்க எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் தயவு செஞ்சு கல்லூரியில் ஆகட்டும் இல்லை பள்ளி என்ன ஸ்கூலில் ஆகட்டும் தயவு செஞ்சு ஒரு தற்காப்பு கலையை வந்து ஒரு பாடமாக இது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன எவ்வளவோ சிவசியங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம அன்வான்ட் சிவசியங்கள்லாம் குழந்தைங்க இதில் வந்து நம்ம
இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான இந்த தற்காப்பு விஷயத்து மட்டும் யா வந்து நம்ம வந்து நம்ம வந்து அவ்வளவு டேக் கேர் பண்ணிக்க மாட்டோன்றன்னு நம்ம தெரியல. இதெல்லாம் ஓகே, நான் எதுவும் பேச பேசிட்டு இருக்கேன். ஓகே, முக்கியமா என்ன இப்ப ரீசெண்டா பாக்குறோம் இல்லையா, டூடி ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அவங்க எடுத்துனு வர செல்லு கருப்பட்டி, பசங்க டூ, இது உரியடி டூ, இப்ப பொன்மகள் வந்தால் படமே எல்லாமே வந்து ஒரு சோசியல் அவேர்னஸோட இது வந்திருக்குறதுனால இன்னும் அந்த டீம் அவர்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் சொல்லிட்டு தோணுச்சு, அதனால தான் நான் போட்டுருக்கேன். தயவுசெய்து படம் வந்து இந்த படத்தை பொறுத்தவரையிலும் படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற விஷயம் அந்த விஷயத்துக்குள்ள நான் போக நான் விரும்பலை. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்க, படம் நல்லா இருக்கு நல்லா அது அப்படின்ற விஷயம், அது அப்படி விஷயம். முக்கியமாக இந்த படத்தை எடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ண எல்லா டீமும் அவர் வணக்கம், நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனையோ ஆக்ட்ரஸ் வந்து இது அரசியலுக்கு இது வராங்க, அதுக்கு முழு தகுதியை நான் யார்கிட்ட இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து ஏன்னா அவர் பண்ணுற சோசியல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், இல்லை போல்டாக பேசுகிற இது விஷயங்களும் ஆகட்டும், போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிற இது விஷயமும் ஆகட்டும், ஒரு தனித்துவமாக இருக்குது. யார் வராங்களோ வரலையோ கண்டிப்பாக அவர் நான் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், வர்றதும் இது வராதும் இது அவங்களுடைய இது விருப்பம். பட் மோஸ்ட் இது எலிஜிபிள் இது ஆக்டர் டு என்டர் பாலிட்டிக்ஸ் வந்து சூர்யா அவர்கள் வந்து சொல்லுவேன். பாய்.